ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் ஸ்பைசஸ் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான மூட்டிச்சூர் லட்டு எப்படி வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பூந்திகளே பொறிக்காமல் முப்பது நிமிஷத்துக்குள்ளே பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் இதை அப்படியே ஸ்வீட் ஷாப்ஸ்லலாம் இருந்து வாங்குற மாதிரியே இருக்கும் வீட்லேயே இதை நம்ம ஈஸியாக சுலபமாக எப்போ வேணாலும் செய்ய முடியும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் லட்டு செய்ய தேவையான பொருட்கள் கடலை பருப்பு ஒன்றரை கப் சக்கரை ஒன்றரை கப் முந்திரி பருப்பு சிறிதளவு அப்புறம் ஃபுட் கலரிங் நான் இங்கே கேசரி பவுடர் எடுத்திருக்கேன் அது ஒரு ரெண்டு சிட்டிக்காய் அப்புறம் நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் திராட்சை சிறிதளவு ஏலக்காய் மூணு கடலைப்பருப்பை ஒரு நாலு மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த கடலைப்பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு குறை குறைனை அரைச்சி எடுத்துக்கலாம் வடைக்கு அரைப்போடல அந்த மாதிரி பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிடுச்சு இதில் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை குட்டி குட்டி பக்கோடாகலாம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு சைட் பொறிஞ்சிடுச்சு நான் அடுத்த சைட் திருப்பி போடுறேன் இது மொத்தமாக நீங்கள் ஒரு நிமிஷம் பொறிச்சா போதும் நீங்கள் ரொம்ப பொறிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் போல் ரஃப்பாக உங்கள் லட்டுகள் ஆகிடும் இது ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இது என்னோட ஃபஸ்ட்டு பேட்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம பொறிச்செடுத்த பக்கோடாக்களை திரும்பி மிக்ஸியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குட்டி குட்டி பூந்திகள் மாதிரி இருக்குது இதுதான் கரெக்டான பதம் ரொம்ப பெருசாகவும் அரைச்சிடக்கூடாது ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் சக்கரையை ஒரு பேனில் போட்டுக்கிறேன் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்க்குறேன் ஏன்னா கடலை பருப்பு நான் ஒன்றரை கப் சேர்த்துருக்கேன் அதனால் நான் இங்கே ஒன்றரை கப் சர்க்கரை சேர்க்குறேன் அதோட அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையணும் சர்க்கரை கரையிற இந்த நேரத்தில் நான் முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம எடுத்து வச்சுக்க நெய்ல வறுத்துக்க போகிறேன் நான் அதை காமிக்கலை நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் அதை காமிச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அதனால நான் ஏலக்காவை கொஞ்சம் சக்கரை போட்டு பொடிச்சு வச்சுருந்தேன் தான் இப்போ உள்ளே சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த லட்டுக்கு சக்கரை பாகு வந்து கம்பி பதத்துக்கு வரணும் அதனால் நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் கம்பி பதம் உங்கள் ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஒரு கம்பி போல் அது ஃபார்ம் ஆகணும் இப்போ எனக்கு ஃபார்மே ஆகலை உடஞ்சிருச்சு அதனால் இது பதம் கிடையாது இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி செக் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா கம்பி ஃபார்ம் ஆகுது நீங்கள் எவ்வளோ தூரம் எழுத்திங்கனாலும் அந்த கம்பி உடையாமல் இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நான் இதில் கலர் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா கட்டிலாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சீராக நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இதோட நம்ம பக்கோடா தூள்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி இது எல்லாத்தோடையும் கலந்துருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நான் கலந்துட்டேன் பாருங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம மூட்டிச்சூர் லட்டு பாருங்க பொறிச்சடித்த பூந்திகள் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இதோடு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது எல்லாத்தோடையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதோட நான் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்ச நெய்யை கொஞ்சமாக இல்லை சேர்த்துக்கிறேன் மீதி நெய்யை நான் லட்டு பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் பூந்திகளை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் கைகளில் நெய் தடவிக்கோங்க அப்போ தான் லட்டு ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் கை பொறுக்கிற அளவு சூடு வரும்போது நீங்கள் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி முதல்ல பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நெய் தடவுன உங்கள் கைகளால் இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அதை நல்லா அழுத்தி பிடிக்கிறேன் பிடிச்சிட்டு நெய் தடவின கைகளால் இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டணும் எல்லா லடும் ரெடி ஆகிடுச்சி உள்ளே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது கடைகள்லலாம் வந்து வாங்குகிற மாதிரி அப்படியே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்டுகள் கிடைச்சிது ஒன்றரை கிலோ பக்கம் இது பொறிக்கும் போது நீங்கள் ஒரு நிமிஷம் தான் பொறிக்கணும் அதுக்கு மேலே பொறிக்கக்கூடாது பாருங்க நம்ம வீட்லையே எவ்வளோ ஈஸியாக சுலபமாக பூந்திகளே பொறிக்காமல் முப்பது நிமிஷத்துக்குள்ளே மூட்டிச்சூர் லட்டுவை ரெடி பண்ணிட்டோன்னே இது கண்டிப்பாக நம்ம இருந்து வாங்குகிற மாதிரியான மூட்டிச்சூர் லட்டு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஜிக் ஸ்பேசர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ